வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கோழி ஈரல் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோழி ஈரல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈரல் வந்து ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசால் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு. அப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10 பல், இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கரெக்டாக 1 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஆலிவ் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் கிடச்சா அதை எடுத்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி நார்மல் பல்லாரி தான் எடுத்துருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பும் பூண்டும் நல்ல ஓரளவு வதங்கிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு 1-3 நிமிஷம் வதங்கினா போதும். நல்ல இளம் வறுப்பாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த நேரத்தில் ஈரல் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். ஈரல் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா 1 தடவை வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், ஈரல் போட்டு நல்ல 1 தடவை இப்படி வதக்கி விட்டுருக்கோம். ஈரல் வந்து சீக்கிரமாக வெந்துடும். 7 மினிட்ஸ் அதிகபட்சம் வதங்கினா போதும். நமக்கு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டும் மஞ்சள் தூளும் போட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது 1 வதக்கு வதக்கியிருக்கோம். நம்ம இந்த நேரத்தில் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவும், கரம் மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கலாம். இதை போட்டு வதக்கிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா கரம் மசால் தூளும் உப்பும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கியிருக்கிறோம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைசியாக மிளகு தூளை இப்படி மேலே தூத்திக்கலாம். மிளகு தூளை தூத்திட்டு கிண்டிட்டு 1 மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள், மிளகுத்தூள் போட்டுட்டு இப்படி கிளறி விட்டுறணும். இப்போ ஈரல இந்த மாதிரி மூடி வச்சு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட கோழி ஈரல் வறுவல் வந்து ரொம்ப அருமையாக தயாராகிடும். வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஈரல் வறுவல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டோம், நல்லா வெந்திருக்கு. இந்த ஈரல் வறுவல் வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில், அதாவது 8 மாதம் குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டினோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய இந்த சளி வந்து சரியாகும். இது வந்து என்னோடய சின்ன டிப்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக அந்த வெங்காயத்தை இப்படி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட ஈரல் வறுவல் நல்ல கம்ம கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். பாருங்கள், மணக்க மணக்க ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க சிம்பிள் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.